சொல்லுங்கண்ணா. கரூர் மாவட்டம் கரூர் நகராட்சிக்கு உட்பட்ட காந்திகிராமம் பகுதியில் கரூர் நகராட்சி நிர்வாகத்தின் சார்பாக ₹5 கோடி மதிப்பிலான பசுமை பூங்காவிற்காக நிதி ஒதுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்ட நிதியில் அந்த பசுமை பூங்கா கட்டப்பட்டு விட்டதாகவும் அது தற்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அதிமுக அரசின் 4 ஆண்டுகால சாதனையாக அந்த சாதனை புத்தகத்தில் ஆதாரபூர்வமாக வெளிவந்துள்ளது. அப்படி அந்த பசுமை பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறதா என்று பொதுமக்கள் உட்பட நாங்கள் சென்று பார்த்தபோது அந்த இடத்தில் பசுமை பூங்கா என்ற எந்த ஒன்றும் இருப்பதற்கான அறிகுறி எதுவும் இல்லை. மாறாக அங்கே மண் மேடுகளும் முட்புதர்களுமே மண்டி கிடக்கின்றன. மேலும் அப்படி ஒதுக்கப்பட்ட இடத்தில் பல சட்டவிரோத சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இப்படிப்பட்ட சூழலில் நிதியை ஒதுக்கிவிட்டு அந்த நிதிக்கான வேலைகளை செய்யாமல் தற்போது ஆளுகிற அரசானது 4 ஆண்டுகால சாதனையாக அதை கரூர் மக்கள் மத்தியிலே பரப்பி வருகிறது. ஆக எங்களுடைய மக்களின் வரிப்பணத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியில் எந்த பணியையும் இந்த அதிமுக அரசு செய்யவில்லை. செய்யாமலேயே நிதியை ஒதுக்கி வைத்துவிட்டு அதை சாதனையாக சொல்வது மிகுந்த வேதனை அளிக்கிறது என்பதனால் அப்படி சொன்ன இடத்தில் அந்த பசுமை பூங்கா இல்லாததால் அந்த பசுமை பூங்காவை கண்டுபிடித்து தருமாறு கரூர் மாவட்ட ஆட்சியரிடம் இன்று கரூர் நாம் தமிழர் கட்சியினர் வந்து கோரிக்கை மனு கொடுத்துள்ளோம். அதன் அடிப்படையில் அந்த இடத்தில் பசுமை பூங்கா கண்டுபிடித்து தரப்பட வேண்டும், இல்லையெனில் அதற்காக நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுக்கும் என்று கூறி மனு அளித்துள்ளோம். மாவட்ட ஆட்சியர் தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார்கள்.